நண்பர்களே, நீங்க பாத்துக்கிறது மாஸ் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ் ரியாக்ஷன் சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறோம்னா, ஜோம்பி. இந்த படத்துல இருந்து மூவி பஃப் வந்து ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யோகி பாபு, யூடியூப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்க கோபி சுதாகர், அதாவது பரிதாபங்கள் கோபி சுதாகர், பிளாக் ஷீப் அன்பு, சரி பிஜிலி ரமேஷ் இருக்காரு, யாசிகா அனந்த், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து இசைக்காற்று பிரேம்ஜி. வெர்ஜின்ல இருந்து இப்போ வந்து இசைக்காற்றா மாறிட்டாரு, அடுத்தோட காற்றோட காற்றா போயிடுவார். இந்த படத்தோட டைரக்டர் வந்து புவன். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லருக்குலாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருந்தோம். டீசர் பார்த்ததுக்கப்புறம் கூட வந்து ஒரு இம்பாக்ட் கிடையாது, ஆனால் ட்ரெய்லர் பார்த்தது வந்துட்டு படத்து மேலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கிரியேட் ஆச்சு. அது ஏங்கிறது டீசர் ட்ரெய்லர் பார்த்துருந்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து மிருதன் படத்துலேயே வந்து ஜோம்பி பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க நமக்கு என்னங்கிறது. நம்மளும் இது நாள் வரைக்கும் அந்த படம் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிருப்போம். அதை தாண்டி இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த படத்து மேலேயும் எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்னீக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்த்துடலாம். Baby, come to me, baby. Are you okay, baby? I want you now. Come to me, baby. Come to me. Come to me. I want to. I want to. Baby! யாவண்டா அது காலிங் பெல் அப்படி. ஆச்ச! அறிவு இல்ல. அங்க போ. டேய். இவன் எப்படி என் பக்கத்துல வந்தான்? என்ன அது? நீ தச்சது. நீ தச்சதுனா? பிளடி பியா. ஆட்டாரா. ஓ ஜீஸ், இட்ஸ் சோ லேட். I have to go immediately. நேத்து நைட் கூட எனக்கு நீங்க சாப்பாடே போடல. போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டாங்க. I want my ghee dosa now. Yes sir. ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணா அவங்களே கொண்டு வந்து குடுக்க போறாங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் மேன். ப்ளடி பகர்ஸ் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. போய் எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் ஓகே. காசு நான் பே பண்றேன். ஏன் காடை யூஸ் பண்ணிக்கோ. காடி அங்கதான் இருக்கு. போன்ல இருக்கா? வேணும்டா ஸ்னீக் பீக் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கதைக்கு சம்மந்தமாக இல்லை ஜோம்பி சொல்கிறதோ யோகி பாபு கூட வரல. பார்த்தீங்கன்னா சும்மா காமெடின்ற பேரில், அடல் காமெடின்ற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து மிருதன் படத்துலேருந்து இந்த படம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகுது அப்படின்னா, இந்த அடல் காமெடிஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். மற்றபடி யாராவது பெருசாக இருக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வர்ற அந்த பாடல் காமெடி கூட நம்ம கோபி சுதாகர்லாம் அதனால லைட்டாக சிரிக்க முடியுது. கடைசியாக அந்த சீன் வந்து எது வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக அது வந்து உண்மையாக இருக்காது. நம்ம அன்பு வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பார் போல இருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு சீன் வரும் மேபி. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற அந்த பாட்டில் காமெடியில் கூட நம்ம கோபியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம பரதாபங்கள் சேனலில் பார்க்குற ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படியே வந்து இதிலேயே வெளிப்படுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜிலி ரமேஷ் உடக்கம் போல சிம்பிளாக ஒரு டைலாக் சொல்லிடுறாரு. அது பார்த்திங்கன்னா சட்டையில் வந்து சிம்பிள் போட்டிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது வெயிட் பண்ணுவோம்.